ಕಲ್ಪಿತಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭವ್ಯಾ ತಸ್ಪದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியும். இதுவே தோராயமாக ஒரு 70-80% வரைக்கும் டேலி ஆகும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி நேரத்துக்கு நன்னா செட்டாக அது ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே அங்கேயே அது வேலை செய்யும். அதனால் கிட்டத்தட்ட 70% மேலேயே அதோடைய அக்யூரசி ரேட் இருக்கும். நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்கள் சுயமாக உங்களை ஜாதகத்தை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு 3 கேள்வி மட்டும் இருக்குன்னா ஒரு பேக்கேஜ் இருக்கிறது, இல்லை எனக்கு முழுக ஒரு 10 கேள்வி இருக்குது ஒரு ஜாதகத்துக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாகவும் வந்து என்ன பார்க்கலாம், ஃபோன் கன்சல்டேஷனும் பண்ணலாம். கீழே அதுக்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கங்க. அதுக்கான கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்னனுபதி பெற்று எங்கிட்ட நீங்கள் வந்து பேசலாம், இல்லைன்னா பார்க்கலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 22 2023 செவ்வாய்க்கிழமை சோபக்கிருத்துவரிடம் ஆவணி மாதம் 5ஆம் திருநாள். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி, ஷஷ்டி திதி வளர்பிறை, மீன ராசி அல்லது மீன லக்னம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறு தடவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா மனசுக்கு நிம்மதி தரும், பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. பொதுவாகவே இந்த நட்சத்திர சூக்ஷம பரிகாரங்களில் ரொம்ப முக்கியமான பரிகாரம் இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கான பரிகாரம். அதே மாதிரி ஷஷ்டி திதியாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப முக்கியமான பரிகாரம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஆண் குழந்தையே கிடையாது சார், எங்கள் வீட்டில் ஆண் வாரிசே கிடையாது, எல்லாமே பொட்டப்புள்ள. சரி ஓகே, அப்படிலாம் எல்லாமே பொன் குழந்தைகள், ஆனால் ஆண் குழந்தைகளே கிடையாது. அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் த சைட், எல்லாமே வந்து ஆண் குழந்தைகள் ஆனால் பொன் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நல்லா இருந்திருப்பாங்க, போக போக பார்த்திங்கன்னா லைட்டில் ஸ்கின்ல அந்த ஒயிட்டாக வந்துட்டுருக்கோம், தேமல் மாதிரி ஆரம்பிச்சிடும், அது பெருசாக போயின்னு இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சஷ்டி திதி அப்படின்னாவே நன்னா புரிஞ்சுக்கணும், சுவாதி நட்சத்திரம்னு என்ன அர்த்தம்னா ராகுடைய நட்சத்திரம், சஷ்டினா முருகன். ஸோ செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கக்கூடிய இடம் கொக்கே சுப்பிரமணியம்னு இடம். அந்த பெயர் என்னென்னா கொக்கே சுப்பிரமணியம். அந்த இடத்துக்கு அந்த இடம் வந்து கர்நாடகா பக்கத்தில் இருக்கிறது, ஒருவேளை அங்கே போக முடியலன்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணிங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை பிறப்பான், உங்கள் வீட்டில் பெண் குழந்தை வாரிசு உருவாகும். அதே மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட உபாதைகள் தேமல்கள் நிவர்த்தியாகும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷா எல்லாமே பயங்கரமான இரகசியத்தன்மை கொண்ட மனுஷாலாக இருப்பாள். வேற்று மொழி அல்லது வேற்று மதத்தினர் மூலியமாக இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அபாரமான நாள். ரெண்டாவது, வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கோல்டு வார் மாதிரி கடந்த 2-3 நாட்களாக நடந்துட்டுருக்கும், அது இப்போ சரியாக போயிடும். ஆள் பார்க்கறக்கு ஷார்ட்டாக இருப்பார், அதாவது மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுங்கிற மாதிரி பயங்கரமான நாட்களாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களுக்கு நன்னார்க்கப்படுது, தையல் கலைஞர்களுக்கு நன்னார்க்கப்படுது, கலைஞர்களுக்கு நன்னார்க்கப்படுது, டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும், இயற்கை மருத்துவர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். வி ஷுட் பி ஏ மெடிக்கல் ப்ராக்டிஷனர், நேச்சுரோபதி அந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இரவு நேரத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, கவனம் தேவை. வேலைகளில் பயங்கரமாக இருக்கும், ரகசியமான சில எதிரிகள் உருவாவாங்க, நீங்கள் அடித்து காலி பண்ணிடுவீங்க, பெரிய பயம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காரிய சித்தி விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு
மற்றவங்க என்ன சொல்கிறாங்க என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது மனசாராக புரியக்கூடிய ஒரு அபாரமான நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் என்ன ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும், இது அதுலாம் கிடையாது, எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நாட்களில் என்னென்னா எந்த விஷயத்தையுமே நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது, இஃப் யூ அனலைஸ் யுவர் செல்ஃப் யூ வில் பி ரியலி கிரேட், யூ வில் பி டூயிங் கிரேட். குழந்தை பிராப்தம் தாமதமாயிட்டு கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு அருமையான ஒரு பெண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம். அந்த குழந்தையுடைய பெயர் சுலக்ஷணா அப்படிங்கக்கூடிய பெயர் வைப்பீங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக மனசு ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. என்னால் ரொம்ப இந்த மசாலா ஐட்டம் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கட் பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது, எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் மற்றவங்களை குத்துற மாதிரியே பேசக்கூடிய மனப்பான்மை, மற்றவங்களை அடக்கக்கூடிய மனப்பான்மை இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய வாயில் உங்களுடைய வார்த்தைகளில் தென்படும். மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. வேலைகளில் தொழில்களில் நல்லாயிருக்கும். பணப்புழக்கம் கொஞ்சம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் தான் வரும். உங்கள் வார்த்தையினால் இன்றைய நாள் குடும்பத்தில் சின்ன சின்னமான சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதமான புண்ணியங்களும் இன்றைய நாள் நீங்கள் சம்பாதிப்பீங்க. மற்றவங்க ஆழ் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. உங்களை பார்த்தோன்னே பல பேர் அவங்க பிரச்சனையெல்லாம் கொட்டுவாங்க. யூ வில் ஆல்மோஸ்ட் பி லைக் எ சைக்காலஜிஸ்ட். அவங்களுக்கு என்ன விதமான மருத்துவம் தேவைப்படுகிறதோ எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட கொட்டும் பொழுது அப்படியே அவங்களுக்கு மனசு லேசாயிடும். பல பேருடைய கர்மாக்களை இன்றைய நாள் நீங்கள் தீர்த்து வைக்கக்கூடிய நாள். உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பல விஷயங்களை பற்றி நீங்கள் நுணுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடிய நாள். யோகாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஆலய திருப்பணிகள் மேற்கொள்ளலாமா, சில சன்னியாசிகள்கிட்ட என்ன சொல்லலாம் ஒரு விதமான வழிபாடுகள் செய்யலாமாங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். பல விதங்களில் ஏற்றங்கள் நிறைந்த ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் யாருடைய பேச்சு கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டியோடைய பேச்சை கேட்டு போகிறது நல்லது. இல்லைன்னா உங்கள் பாட்டியெல்லாம் இல்லை சார் எல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களுடைய பேரை ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மனசில் நினச்சிட்டு அவங்க உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி நினச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அமிலத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். கெமிக்கல் வியாபாரம், பெஸ்டிசைட் வியாபாரம், இந்த கிளீனிங் சம்மந்தப்பட்ட வேலைகளில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். பலவிதமான ஏற்றங்கள் ஏற்படும். ரொம்ப பேசும் பொழுது ரொம்ப கவனமாக பார்த்து பேச வேண்டிய நாள். குடும்பத்தில் நிறைய தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக பயங்கர டென்ஷன் ப்ரெஷர் உருவாகக்கூடிய நாள். எல்லாமே தாமதமாகற மாதிரியும் தடை ஏற்பட மாதிரியும் அதிகமாக உணர்வு ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஏதாவது நம்ம சாதிக்கணும், நமக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும், அதை நம்ம சத்தியமாக வந்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறோம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. பெரியவங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். அதனால் பெரியவங்களை நமஸ்கரித்துட்டு எந்த விஷயத்தை பண்ண முடியும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பலவிதமான முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாளாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரு ரகசியத்தன்மை இருப்பது நல்லது. இன்றைய நாள் வெளியே சொல்லக்கூடாது, முடித்ததுக்கப்புறம் எல்லாமே வெளியே சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மை உருவாகணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக பல எதிரிகளை அழிக்கக்கூடிய நாள். மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஒரு தீர்வு காணக்கூடிய நாள். பொதுவாக 12ஆம் பாவகம் அப்படின்னு சொன்னாவே விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த விரயஸ்தானத்தில் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயத்தை எடுத்து பண்ணும் பொழுதும் ஏற்றத்தை கொடுக்கும். அவசரத்தன்மை மட்டும் இல்லாமல் பண்ணால் போகிறோம்.
ஒரு சில பேருக்கு சைனசைட்டிஸ் சம்மந்தப்பட்ட உபாதைகள் தலையில் நிறைய நீர் தோறத்துக்கும் ஒரே டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. பல விதங்களில் அதாவது மன உளைச்சல் இருந்தாலுமே இரவு நேரத்தில் நல்லா தூக்கம்ங்கிறது வந்தால் போதும்னு ஃபீல் பண்ணுவீங்க, அது கண்டிப்பாக நடந்தே தீரும். ரொம்பவுமே யோகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் தினம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியிலிருந்து தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக பல ஆதாயங்களை பெருகக்கூடிய நாள். பொதுவாக அந்த மாதிரி நண்பர்கள் வேற்று மொழி பேசக்கூடிய நண்பர்கள் மூத்தவங்க, அவங்க மூலியமாக பயங்கரமான சப்போர்ட் ஆதரவு, கூட வேலை செய்யக்கூடிய நட்பு வட்டாரத்தின் மூலியமாக பலவிதமான ஏற்றங்கள், அதாவது பயங்கர லாபம், மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கு இந்த நாள் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், லாபங்கள் ஈட்டக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலை 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 அந்தளவுக்கு வேலைகளில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. மருத்துவ தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், பயோமெடிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் 100% வெற்றி உங்கள் வசம். அறிவுங்கிறது எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் ஞானம்ங்கிறது ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். அந்த ரொம்ப முக்கியமான இடத்துல அவசரமே இல்லாமல் ஒரு ஈஸியான டெசிஷன் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த நாள் சரியான யோகம். கஷ்டப்படக்கூடிய தினக்கூலிகள் நிறைய பேர் இந்த சிட்டாளுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து நல்ல பணம் காசு ஏறக்கூடிய நாளாக இருக்குது. ஓரளவுக்கு காசு பணம் சேரும், வேலை கிடைக்கக்கூடிய நிச்சயமான ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கருணீல நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு மகானை நீங்கள் தரிசிக்கக்கூடிய நாள், சந்திக்கக்கூடிய நாள், சாய்பாபாவாக இருக்கலாம் இல்லையா, ரிஷி முனிகளாக இருக்கலாம், இந்த மாதிரி நபர்களை வந்து நீங்கள் சந்தித்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறக்கூடிய நாள், மகத்தான ஒரு சந்தோஷத்தை அள்ளக்கூடிய நாள். நினச்சதெல்லாம் நடக்கும். ஓன்லி திங் நீங்கள் நல்லது நடக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போகிறோம், அது நடக்கும். தான தரங்கள் செய்யக்கூடிய நாள், நல்லா படுத்து உறக்கம் வரக்கூடிய நாள், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சன்னியாசிகள் மகான்களுடைய வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் காஷாய நிறம். மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றை இன்றைய நாள் ரொம்ப கவனமாக பாதுகாத்து வச்சுக்கணும். எதா ஒன்று காணாமல் போனால் இல்லைன்னா எதான ஒன்று மெயின்டெனன்ஸ் செலவு தண்டமாக கொடுக்கலாம். தேவையே இல்லாமல் மன உளைச்சல், சொல்லாத விஷயத்த கற்பனையான விஷயத்த டவுட்டாக உருவாக்கி பிரச்சனைக்கு சண்டைக்கு இழுக்கக்கூடிய நபர்கள் பக்கத்தில் பல பேர் சுற்றுவாங்க, கவனமாக இருக்கணும். ரொம்பவுமே அமைதியாக இருக்கக்கூடிய பொறுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உச்சிஷ்ட மகா கணபதியே நமக அப்படிங்கிற சோஸ்திரம் மட்டும் 108 தடவை ஜபிங்க, நினச்சது கை கூடும். ராசியா நிறம் வாய்லெட் நிறம். சரி, இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக எந்த ராசிகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது? முதல் ராசி லக்னம் துலாம், இரண்டாவது மிதுனம், மூன்றாவது கும்பம். காசு பணம் நல்லா பொருளக்கூடிய ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ வரக்கூடிய ராசி லக்னங்கள் எவைன்னு பார்த்திங்கன்னா, முதல் ரிஷபம், ரெண்டாவது கன்னி, மூன்றாவது மக்கரம். எல்லாத்துலேயுமே திருப்தி, எடுத்ததெல்லாம் சிக்ஸர், பயங்கர சந்தோஷம், எல்லாத்துலேயும் லாபம், கொட்டோ கொட்டன்னு கொட்டக்கூடிய சந்தோஷத்தையும் பொருளாதாரத்தையும் ரெண்டும் சரிசமமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ராசி லக்னங்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ராசி லக்னம் சிம்ஹம், இரண்டாவது தனுசு, மூன்றாவது மேஷம். மற்றவங்களுக்கெல்லாம் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அத்துணை பேருக்குமே இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், த்ரோண குண்வந்து, ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.